ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அனாலிஸ்ட் படிக்கிற செமஸ்டர் டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசிக் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் குறி இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. பிஇ 3255 அதுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்க போறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய இருக்கும், நிறைய டாபிக்ஸ் இருக்கும். எதை படிச்சா எப்படி ப்ரோ மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதை நான் இந்த வீடியோ கிளியர் பண்றேன். வீடியோ அப்படின் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பிஇ 3255 பேசிக் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் குறி இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் வந்து நான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அப்படின் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்படின்னா உங்களுக்கு புரியும் எப்படி அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்றேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் நிறைய வந்து டாபிக்ஸ் இருக்கும். அதில் வந்து நான் போல்டு பண்ணி கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு யூனிட் வைஸாகவும் நான் பாட்டியை பார்ட் பண்ணி பிரித்து கொடுத்துருக்கேன். ஆனால் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்மளால் படிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிற டாபிக்ஸ்லாம் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அதெல்லாம் கண்டிப்பாக வந்து அதிகமாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் ஒன்றை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், அதாவது ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் எஃப்எஸ்ஐ இது வந்து கேட்கலாம். ஸோ அதே மாதிரி பார்ட் பியில் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் பில்டிங்ஸ் அண்டு வேரியஸ் ஃபார்ம் அண்டு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இது கேட்கலாம். ஸோ உங்களுக்கு முடிஞ்சளவு வந்து ஃபஸ்ட்டு பார்ட் பியே படிங்க. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக 16 மார்க் படிச்சீங்கனாலே 2 மார்க் இருந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஒரு சில டைம் சம் டைப்பாக கூட கேட்பாங்க. மேக்ஸிமம் தீரியாக படிச்சிட்டீங்க அப்படின்னாலே எல்லாத்தையும் அதிகமாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதுபோக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 16 மார்க்ஸ் படிச்சீங்க அப்படின்னாலே அதுக்குள்ளே வந்து 2 மார்க்ஸ் கவர் ஆகும். முடிஞ்சளவு ஃபஸ்ட்டு பார்ட் பியே ட்ரை பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட் யூனிட் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அதை வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அதை படிச்சீங்கனாலே ஃபஸ்ட் யூனிட் மேக்ஸிமம் அட்டன் பண்ணலாம். ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 2 இது வந்து மாடர்ன் யூஸ் ஆஃப் ஜிப்சம். இது வந்து இந்த வட்டம் ரெகுலேஷன் 2021 புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 மார்க்ல கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ அதே மாதிரி இன்கிரீடியன்ஸ் ஆஃப் சிமெண்ட், இந்த செகண்ட் யூனிட் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட் இது ரொம்ப முக்கியமான குவஸ்டின். இந்த சிமெண்ட்டுங்கிற குவஸ்டினை கண்டிப்பாக வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இதோட டைப்ஸும் கேட்கலாம், இல்லை அட்வான்டேஜஸ் கேட்கலாம், அதாவது இன்கிரீடியன்ஸ் ஆஃப் சிமெண்ட்ஸ் இந்த மாதிரி கூட கேட்கலாம். ஸோ அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட் பியில் வந்து டைப்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட்ஸ் அதோட யூசஸ் உங்களுக்கு கேட்கலாம். இல்லைனா உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குட் பில்டிங் பிரிக், இந்த பிரிக்ஸும் உங்களுக்கு வந்து கேட்கலாம். ஒரு சில டைம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரிக் ஸ்டோன் மெசோனரி இது வந்து கேட்கலாம். இது வந்து 2 மார்க்லையும் கேட்கலாம். ஒரு சில டைம் வந்து உங்களுக்கு 16 மார்க்லையும் கேட்கலாம். இது வந்து ஒருக்க பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிமெண்ட் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதே ஒருக்க பாத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் பில்டிங்ஸ் அதையும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. ஸோ யூனிட் 3 பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா ஃபெயிலியர் ஆஃப் ஃபவுண்டேஷன், இந்த ஃபவுண்டேஷனோட டைப்ஸும் இருக்கும் ஃபெயிலியரும் இருக்கும், கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இது வந்து ஒரு முக்கியமான குவஸ்டின். இது வந்து கேட்கல இது வரைக்கும், இந்த டைம் கேட்க கொஞ்சம் சான்சஸ் இருக்கு. 2 மார்க்லாம் கேட்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி நீ 3rd யூனிட் பொறுத்தவரை கொஞ்சம் நல்லா பார்க்கணும், நல்லா கவர் பண்ணணும் அப்படின்னா இந்த டேம்ஸ் பிரிட்ஜஸ் இருக்கும் அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது டைப்ஸ் ஆஃப் பிரிட்ஜஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் டேம்ஸ் இருக்கும், மேக்ஸிமம் அந்த டேம்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அது ரிப்பீட்டட் குவஸ்டின் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. அதே மாதிரி யூனிட் 4 பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நிறைய இருக்கும். ஸோ இந்த யூனிட் 4 பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் குவஸ்டின் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே டிஃபரன்ஸ் பிட்வீன் உங்களுக்கு ஒரே பாயிண்ட்ஸ்ல கொடுத்துருப்பேன். இதில் முக்கியமான குவஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 2 or 4 பெட்ரோல் ஆர் டீசல் இன்ஜின் ரொம்ப முக்கியமான குவஸ்டின். கண்டிப்பா வந்து இது 16 மார்க்லையும் கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து 16 மார்க் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா டீசல் இன்ஜின் வந்து கேட்கலாம். டீசல் இன்ஜினே வந்து 4 அதாவது 4 ஸ்ட்ரோக் டீசல் இன்ஜின் அது கூட ஒரு சில டைம் கேட்டிருக்காங்க. நிறைய டைம்ஸ் பெட்ரோல் இன்ஜின்ஸும் கேட்டிருக்காங்க, பட் டீசல் இன்ஜினா கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ பார்ட் பியில் நான் சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா 2 or 4 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜினும் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி 4 ஸ்ட்ரோக் டீசல் இன்ஜினும் கேட்டிருக்காங்க. அதனால் டீசல் இன்ஜினை படிச்சுட்டு 4 ஸ்ட்ரோக் டீசல் இன்ஜின் அதையும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் எல்லாம் படிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் படிக்க முடியல அப்படின்னா இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டும் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டும் வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கான்செப்டாக ஒரு பார்த்துக்கோங்க. ஸோ ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த டீசல் இன்ஜினையும் பெட்ரோல் இன்ஜினையும் விட்டுறாதிங்க. கண்டிப்பாக டீசல் இன்ஜின் ரொம்ப முக்கியமான குவஸ்டின் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும். ஸோ யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா 2 மார்க் பொறுத்த வரைக்கும் ரெஃப்ரிஜரேட்டர் 2 மார்க் கேட்பாங்க. 16 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோ டைப் ஏர் கண்டிஷனர் இது வந்து கேட்கலாம். இதில் வந்து பிரின்சிபல்ஸ் இல்லைனா மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அதனால் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அதாவது 2 மார்க் பொறுத்த வரைக்கும் ரெஃப்ரிஜரேட்டரும் பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விண்டோ ஆர் ஸ்பிளிட் டைப் ஏர் கண்டிஷனர். இதில் விண்டோங்கிறது தான் முக்கியமான குவஸ்டின். விண்டோ டைப் ஏர் கண்டிஷனர் தான், நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதில் சொன்னால் எல்லா டாபிக்ஸும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக வந்து நீ அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5th யூனிட்ல வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் இது வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த PDFல கொடுத்த போல்டு பண்ணி கொடுத்த கொஸ்டின்ஸ்லாம் இன்னும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் டயர் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே மார்க்ஸ் எடுக்கலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு ஒரு லெசனில் 2 டாபிக்ஸ் தான் படிக்க முடியுது, அதுக்கு மேலே எதாவது படிக்க முடியல அப்படின்னா அதுக்குரிய கான்செப்ட் மொத்தம் பார்த்துக்கோங்க, நல்லா மார்க்ஸ் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டின் கண்டிப்பாக ஈஸியாக தான் வரும். ஏன் அப்படின்னா பேசிக் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் உங்கள் கான்செப்ட் எழுதுற மாதிரி தான் நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஸோ அதிகமாக நீங்கள் கோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷனுக்கு 5th யூனிட் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க, 4th யூனிட் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க, 2nd யூனிட் மூணுமே நீங்கள் கான்செப்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4th யூனிட்டும் இந்த முதல் யூனிட் வந்து ரொம்ப நீங்கள் பேசிக்காக எழுதுற மாதிரி தான் இருக்கும், படிக்காமலே எழுதுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இதெல்லாம் கடைசி ப்ரிப்பரேஷன் வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிட்டிங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன இம்பார்ட்டன் கொஸ்டின் வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.